ஓகே சோ அங்க ஆல்ரெடி ஒரு ஸ்குவாட் இறங்கிட்டாங்க ஓ மை காட் டிஎஃப்சி போன மேட்ச் பூயா அடிச்ச டீம் ரெண்டு பேரை நாக் பண்ணிட்டாங்க அண்ட் டெட் ஷாட் ஓ மை காட் டெட் ஷாட் பத்தினா வந்து அவங்களும் இதுல இறங்கிருக்காங்க நினைக்கிறேன் சோ இங்க சம்பர் குயின் டீம்ல வந்து ஒருத்தர் கில் பண்ணிட்டாங்க ரேவனி ஸ்போர்ட்ஸ் சோ சதீஷ் காட் கில்டு சோ மூணே மூணு பேர் மட்டும் தான் இருக்காங்க சம்பர் குயின்ல சோ போன மேட்ச் பத்தினா இதே மாதிரி தான் நடந்துச்சு பட் பார்க்கலாம் இங்க வர இன்னொரு ஃபைட் வர பெற்றிருக்க டிஎஃப்சி டீம் ரெண்டு கிளா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அண்ட் மூணாவது கிளியை டவுன் பண்ணிட்டாங்க அப்படி நினைக்கிறேன் வாழ்கண்ணிக்கு மேகம் நிஞ்சா காலி ஓ என்னையா நடந்துட்டு இருக்கீங்க யார நான் பாக்குறதுனே தெரியலையா நீங்க சொல்லி முடியதுல அடிச்சிட்டு இருக்காங்க சோ சென்ட்ரல்ல பாத்தீங்கன்னா வந்து மேகம் டீம் இறங்கினாங்க சோ அவங்க பக்கத்திலேயே வந்து யார் இறங்கியிருக்காக்கு அப்படி பாத்தீங்கன்னா இவங்க கேஎம்சி டீம் இறங்கிருக்கு கேஎம்சி ல கொம்பன் காட் நாக்குடு ஓ மை காட் ரியலி கொம்பனை காப்பாத்தினாங்க அப்படின்னா உங்க டீமுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதுவா இருக்கும் சாத்தான கீழே குதிக்கிறாரு வந்துட்டு இருக்காரு காப்பாத்துறாரு தான் நினைக்கிறேன் டெஃபினட்டா காப்பாற்ற போறாரு சூப்பரான ஒரு குளூவால் ஃபார் சேஃப்டி ஆமாம் ஃபயர் பிரிகேஜில் பின்னாடி அந்த ஃபைட்டு மேபி மேப்பில் அவங்களை காட்டிட்டு தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு தேர்ட் பார்ட்டி பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல ஒருத்தர் தான் பார்க்கணும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது தேர்ட் பார்ட்டி பண்ணுறதுக்கு இவங்க பார்ப்போம் கண்டிப்பாக நான் ராகர் சட்டி பக்கத்தில் இருந்தாங்க பார்த்தோம் நிக்கு நிக்கு புல்லுக்கட்டாக மாறிட்டாரு ராகர் சட்டி மங்க அடிச்சிட்டு இருக்காங்க க்ரோனோ போட்டு உள்ள அடிச்சிட்டு இருக்காங்க வில்லன் வியரை நாக் பண்ணியிருக்காங்க அண்ட் அங்கே ஒரு கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டார் பேரஃபால் வச்சு சாய் காலி கேஎம்சி சாய் காலி சாத்தான் மற்றபடி மூணு பேர் தான் இருக்காங்க கொம்பன் பார்த்தீங்கன்னா இருக்காரு கொம்பன் வந்து ரொட்டேட் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறேன் பேக் அடிக்கிறாரு நிக்குக்கு ஓ மை காட் ஒரே ஒரு ஹெச்பி ஒன் ஹெச்பி கைஸ் டெஃபினட்டாக நாக்கு அப்படி ஆம் வந்து சைடில் பாஸ் ஆனால் கூட ஓகே ஐ திங்க் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படி நினைக்கிறேன் ராக்கர் சா டீமில் பார்த்தீங்கன்னா வெறித்தனமா லாங் ரேஞ்ச் கன்ஸ் வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க உல்ஃப் ஒரு கிலோ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சாத்தான் மட்டும் தான் இருக்காங்க ஒரு சோழ சலை ஓவர் இடமாட்டாங்க நான் இங்கே தான் இந்த இடத்த விட்டு வேற எங்கேயும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ராமோ சித்தாலும் பதாலும் அடிச்சு தவத்திட்டு இருக்காரு ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டு இருக்காரு அசார் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டு இருக்காரு பக்கத்தில் பட் சாத்தான் சும்மா இருப்பாரா இல்லை ஓ சாத்தான் பார்த்தீங்கன்னா வெறித்தரமாக லவ் சுத்திட்டாரு கஷ்டம் தான் இதுக்கு மேலே சாத்தானை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தான் காத்தோட காத்தா கரைஞ்சிட்டாருங்கிற மாதிரி போயிட்டு இருக்கிறாரு மகேஷ் கேமிங் டீமில் வந்து ஒருத்தர் காலி பண்ணியிருக்கிறாங்க எம்ஏ டு பி கைஸ் வேற லெவலில் அடிச்சிட்டாங்க கல்டான்ஸ் இல்லை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஓ ஹீல் பண்ணுறாங்க இது போட்டு ஹீல் பண்ணிட்டு இருக்காங்க பட் அவருக்கும் அடி உழுது ரோஹித்துக்கும் அடி உழுது புல்லுக்கட்டா மாறிட்டாரு வெங்கட் பார்த்தீங்கன்னா புல்லுக்கட்டா மாறிட்டார் யோகி வந்து பிசி பிளேயரா இல்லை கல்டான் கல்டானுக்கு இல்லை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு கல்டானுங்க பேஸ்டும் ஒரு கீழே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஐ திங்க் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் நம்ம இவங்க மகேஷ் கேமிங்களா மகேஷ் மட்டும் தான் பேக் அடிச்சார் ஃபர்ஸ்ட் டேஸ் அவர் மட்டும் தான் சர்வை பண்ணிட்டு இருக்காரு கரெக்டான இடத்துல பேக் அடிச்சிருக்காரு சொல்லலாம் சாத்தான் மனதர் சோலோ சர்வைவர் கேஎம்சி ஃப்ரம் கேஎம்சி பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக கார் எடுத்துருக்காங்க போயிட்டு இருக்காரு அவங்களும் பக்கத்தில் வந்துட்டு இருக்காங்க டிஎஃப்சி நேராக வந்துட்டு இருக்காங்க ஓ மை காட் அங்கே டீம் இருக்க தெரியாது பக்கத்தில் ஸ்லம்பர் குயின் இருக்காங்க மேலே ரைட் சைடில் ஸ்லம்பர் குயின் இருக்காங்க ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இவங்க யாருனா நம்ம இவங்க எஸ்கே கேமிங் இருக்கிறாங்க போட்டாங்க டெஸ்க்கு தான் ஓப்பன் பக்க ஓப்பனில் மாட்டிருக்காங்க சொல்ல போனால் பக்க ஓப்பனில் புல்லு கட்ட மாதிரி உள்ள போயிட்டு லெவன்த்துக்கும் ப்ரோ அதான் ப்ரோ லெவன்த்துக்கும் ஆப்போசிட் ஏரியா எஃப்டி உட்காந்துருக்காங்க ப்ரோ உள்ள டவரில் ரேவன் ஸ்போர்ட்ஸ் லெவன்த்துக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஏரியா எஃப்டி உட்காந்துருக்காங்களா டிஎஃப்சி கிறிஸ் தமிழ் ஒட்டிய ஒருத்தர் காலி பண்ணுறாரு எஸ்கே கேமிங்கில் இல்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க எஸ்கே கேமிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் காலி பண்ணிட்டாங்க அண்ட் ட்ரூப்பர் ஆல்சோ நாக்கு கைஸ் ட்ரூப்பரையும் நாக் பண்ணி ஒரு நேரம் உள்ள போட்டு முடிச்சிட்டாங்க ஏன்னா ரெண்டே ரெண்டு பேர் தான் ஆப்போசிட்ல இருக்கிற டிஎஃப்சி டிஎஃப்சி ஆன் ஃபயர் சிஎஸ்சி ஆன் ஃபயர் பட் பின்னாடி நினைச்சேன் இதுதான் சொல்ற பின்னாடியேன்னு சொன்னேன் ஸோ அதுக்குள்ள சைட்ல இருந்து அங்கே அடி விழுந்துட்டு இருக்குது ஃப்ரம் சான் சான் அண்ட் ஸ்லம்பர் குயின் ஆர்மி சைட்ல ஒரு தேர்ட் பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க வேற லெவலான தேர்ட் பார்ட்டி அங்கே நம்ம டிஎஃப்சி ட்ரிபிள் கே டபுள் நைன் வந்து நாக் பண்ணிட்டாங்க ரெண்டு பேர் நாக்கு ஃபீல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வேற பக்கத்தில் இருக்காங்க ஒரு ரிஸ்க் தான் ஒரு மும்முனை தாக்குதலாக போயிட்டு இருக்குது சொல்ல போனாங்க சாத்தான் ஒரு சோலோ சர்வைவர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இவ்வளோ ஃபைட்ஸுக்கு நடுப்புற சோலோ சர்வைவர் வந்து பிரசிலியாக்குள்ளே வந்து தனியாக வந்துட்டு இருக்காரு அண்ட் அங்கே டோ போயிட்டு டிஎஃப்சி வேணாமல் காலி பண்ணிட்டாங்க டிஎஃப்சி டீம் டோட்டல் எலிமினேட் ஆயிருக்குது வேற லெவலில் பார்த்துக்கிட்டு ஆமாம் ஸோ ராகர் சார் நாக் பண்ணிட்டாங்க ஹீல் பண்ணுறாரு ஹீல் பண்ணுறாரு ஹீல் பண்ணுற நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த பிரச்சனையும் கிடையாது ஈஸியாக ஹீல் பண்ணிட்டாங்க ஸோ ஆப்போசிட்ல இருக்க வந்து ஸ்கல் டான்ஸ் தான் இருக்காங்க ஸ்கல் டான்ஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கில் சூப்பராக எடுத்திருக்காங்க அவங்க யார டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க டீம் தான் அடிச்சாங்க மகேஷ் கேமிங் ஸ்குவாடில் வந்து ஒரு கில் எடுத்தாங்க மூணு கில்ல மகேஷ் கேமிங் ஒரு சோலோ சர்வைவர் அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்துட்டு வந்துடலாம் அவர் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக மார்பல்ஸ் பக்கத்தில் வந்து படுத்தே விட்டார் வேறு வழி கிடையாது ஏன்னா அவர் மட்டும் தான் தனியாக இருக்காரு கையில் டபுள் வெக்டார் வேறு ஸோ கடைசி கல் டீம் கல் டீமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாக்கு டெஃபினட் கைஸ் ரெண்டு நாக்கு ஸோ ஹீல் பண்ணிட்டாரு பேஸ்டோ மட்டும் தான் இருக்காங்க ரொம்ப மினிமம் பவர் தான் பேஸ்டோ ஹீல் பண்ணிட்டு இருக்காரு ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டு இருக்காங்க கொஞ்சம் கஷ்டம் தான் சோலோ பேஸ்டோ சோலோ லேண்ட் மேனேஜ்டாரு அவர் ஹெல்மெட் ஆகிட்டார் அண்ட் பட் அந்த கில்லையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கடைசியில் ஏரியா 51 ஏரியா 51 கடலாம் போயிட்டு போயிட்டு இருக்கு வீக்யூ பண்ண ஹரி மட்டும் தான் இருக்காங்க ரெண்டு பேர் நொபிட்டா காலி ரேவனி ஸ்போர்ட்ஸ் தான் கீழே கில் எடுத்துருக்காங்க நினைக்கிறேன் ஓ ஜல்லிக்கட்டு டீம் தான் அந்த கில் எடுத்துருக்காங்க ஜல்லிக்கட்டு டீம்
நாக்கு நினைக்கிறேன் அங்க ஒருத்தர் நாக்கு நினைக்கிறேன் ராக்கர் சார் காலி ஓ ஸ்டீம் கார்டு வைப்டு गाइस இல்ல இல்ல வுல்ஃப் ட்ரிபிள் ஃபைர் கார் சாரி வுல்ஃப் ட்ரிபிள் ஃபை வந்து ஒரு கில் எடுத்துட்டு பக்கவா மூவ் பண்ணி வந்துட்டார் அந்த லொகேஷன் விட்டு ரெண்டு மூணு டீம் இருக்கறனால அந்த இடத்து இது பண்ணி வந்துட்டாரு சோ நிறைய டீம் நிறைய சோலோ சர்வைவர்ஸ் இருக்காங்க நிறைய சோலோ சர்வைவர்ஸ் நிறைய டியோ சர்வைவர்ஸ் நாம பார்க்க முடியுது ரேவனி ஸ்போர்ட்ஸ் பக்கவா நாலு பேர் இருக்காங்க நாலு கில் சோ அதுவே இனஃப் தான் அதுவே இனஃப் தான் இந்த மேட்ச்சுக்கு ஸோ ஃபார் நான் 18 பேர் தான் அலைவு ஜோன் பார்த்தீங்கன்னா வந்து பரவாயில்ல தண்ணியில் வரல பட் தண்ணியை தாண்டி இதை போனோம் இவங்க தண்ணி தாண்டிக்கு வந்துட்டாங்க ஜல்லிகர டீம் முடிச்சிட்டாங்க விக்யூப் காலி ஏரியா எஃப்டி ஒன் முடிச்சிட்டாங்கப்பா ஏரியா எஃப்டி ஒன் முடிச்சிட்டாங்க அங்கே பார்த்தீங்கன்னா இவங்க ராகவரசா டீமும் காலி ஸோ ரெண்டு டீம் வைப்பாக இருக்குது 15 பேர் தான் 15 பேரில் 1 2 3 4 5 6 டீம்ஸ் சோலோ சர்வைவர் கேஎம்சி சாத்தான் வேறு லெவல் பண்ணிகிட்டு இருக்காரு ஆமாம் டெவி லீடர்ஸ்லேயும் வந்து சோலோ சர்வைவர் இருக்கார் பக்கத்தில் தான் இருக்கார் அவரும் சாத்தானுங்க பக்கத்தில் தான் இருக்காங்க ரெண்டு பேருக்கும் வந்து 1v1 ஃபைட் வரும் அப்படின்னு தெரியல அண்ட் ஸ்லம்பர் குயின் டீம் ஸோ அந்த இவங்க கிட்ட வந்துட்டாங்க ஸ்லம்பர் குயின் டீமே ஒரு நேடு போடுறாரு நேடு உள்ளற போகுமா உள்ளற போகுமா கரெக்டாக உள்ளற போகல வெளியிலே விழுந்துச்சு பட் ஐ மீன் குக் பண்ணி போட்டார்னு நினைக்கிறேன் ஆப்போசிட் இருக்கிறது வேறு யாருமே இல்லை டோப் ஒயிட்டி அண்டு ராக்கி எஸ்7 ரெண்டு பேர் தான் ஸோ ஃப்ரம் எஸ்கே கேமிங் டோப் மட்டும் அடிச்சிட்டு இருக்காரு தனியாக ஸ்லம்பர் குயின் டீம் ஆப்போசிட்டில் இருக்காங்க ஸ்லம்பர் குயின் டீம் மூணு பேர் அன்றைக்கி ரெண்டு பேர் 2v3 இந்த ஒரு நேடு உள்ளற வந்துட்டாங்க கைஸ் உள்ளற வந்துட்டாங்க ஓ எல்லா சைட்லேருந்து அடிக்கிறாங்க ஒன்றும் பண்ண முடியாத வரலாம் முடிச்சாங்க ஸோ ஸ்லம்பர் குயின் டீம் அந்த ஸ்குவாட் வந்து வைப் பண்ணியிருக்காங்க டோட்டலாக ரெண்டு கிலோ எடுத்திருக்காங்க ஸோ ஃபார் பரவாயில்ல அண்ட் நல்ல ஒரு ஹெட் கைஸ் நல்ல ஒரு ஹெட் கேம்சி சாதாரண கார்டு எலிமினேட் ஓ மை காட் அவர் கொஞ்சம் டிலே பண்ணிட்டார் அப்படின்னு எலிமினேட் ஆயிருக்காரு அண்ட் இங்கே ஒரு ஸ்குவாட் வந்துருக்குது எதிர்பார்த்துருக்கப்படாது இவர் வேற லெவல் அடிச்சான்னு பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக அடிச்சார் அவ குரோனா எதிர்பார்க்கல பட் குரோனா உடச்சாங்க இவரை நாக் பண்ணாச்சாரா நாக் பண்ணிட்டாங்க அந்த தங்கம் டி கோகுல் சிஆர் தான் இருக்காங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் என்ன பண்ண போகிறாங்க ரெண்டு சைடு ரெண்டு ஸ்குவாட் இருக்குது இந்த சைடு ஒரு ஸ்குவாட் சைடு ஸ்குவாட் கேஎம்சி காட் எலிமினேட்டட் ஆமாம் கேஎம்சி காட் எலிமினேட்டட் ரேவனி ஸ்போர்ட்ஸ் அந்த டீம் வந்து வேறு இடத்துல ரேவனி ஸ்போர்ட்ஸ் தான் ஜல்லிக்கட்டு ஸோ அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு தான் இருக்குது இந்த மேட்ச் ஸோ அந்த ஜல்லிக்கட்டு அந்த அட்வான்டேஜ் யூஸ் பண்ணுறாங்கன்னு போகிறது பார்த்துடலாம் ஸோ நாலு பேர் இருக்காங்க அண்ட் வந்து ஜோனுக்கு பக்கத்துலேயும் இருக்கிறாங்க ரேவனி ஸ்போர்ட்ஸ் காலி ரேவனி ஸ்போர்ட்ஸை வைப் பண்ணிட்டாங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் 4v2 சினாரியோ ப்ளம்பர் குயின் வெர்சஸ் ஜல்லிக்கட்டு வாவ் வாவ் செம்மையான ஒரு ஹெட்டு நிசில நாக் பண்ணியிருக்காங்க பட் இவங்கள்ட்ட நிறைய லூட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கில்ஸும் நல்லா எடுத்துருக்காங்க ஏன்னா நிறைய கில் எடுத்துருக்காங்கிறப்ப கண்டிப்பாக லூட் ஓ முத்து காலி கைஸ் வெறித்தனம் பண்ணிட்டுருக்காங்க தங்கம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பண்ணிட்டு இருக்காரு தங்கம் அண்டு கோகுல் சிஆர் வேறு லெவலில் மேட்ச் போயிட்டுருக்கு ஈவன் வந்து 4v2 அப்படிங்கிறப்பையும் வந்து அந்த ஒரு ப்ரெஷர் இன்னும் மேட்ச்லேருந்து குறையில அந்த மேப்லேருந்து அந்த ப்ரெஷர் குறையவே இல்லை முத்துவை நாக் பண்ணிட்டாங்க ஒரு 130 விழுந்துருக்குது இவங்களும் நிக்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னைப்பர் ஒன் வச்சிருக்காரு அண்ட் முடிச்சாங்க கைஸ் டீம் காட் எலிமினேட் ஜல்லிக்கட்டு வெறித்தனம் பண்ணிட்டாங்க ஜல்லிக்கட்டு டீம் எங்கேருந்து வந்தாங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு தெரியல பக்காவாக உள்ளுறோம் வந்து படார்னு ஒரு போயா எடுத்துட்டு சடார்னு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ சூப்பரான போய் அப்புறம் ஜல்லிக்கட்டு செகண்ட் மேப்பில் வந்து ஒரு காலடித்தடத்தை பறிச்சிருக்காங்க சொன்னான அதே மாதிரி தான் ஜல்லிக்கட்டு டீம் போன மேட்ச் 10th பொசிஷன் வந்து எலிமினேட் ஆயிருக்காங்க பட் இந்த மேட்ச் வந்து ஃபஸ்ட்டு ஸோ இதான் சொன்னால் என்ன வேணால் நடக்கலாம் அப்சைட் டவுன் அப்படியே ஆகலாம் அந்த டேபிள் அப்படின்ட்டு ஸோ அதே தான் இங்கே நடந்திருக்குது நம்ம டீம் நம்பர் 1 வந்து ஜல்லிக்கட்டு டீம்